ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய ஏசி அகாடமி. ஸோ எப்படி பிறந்த அமைக்கும் மூலமாக நடிகர் திலக். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்குல்லங்க, ஆர்ஆர்பி, குறிப்பாக ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய அந்த ஏஎல்பி டெக்னீஷியனு, ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் இன்ஜினியரு, ஆர்பிஎஃப்ல வரக்கூடிய எஸ்ஐபிசி, இதை தாண்டி ஆர்ஆர்பியில் இப்போ ரீசெண்டாக வர போற என்டிபிசி, நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ள வரப்போற குரூப் டி, இந்த மாதிரி இந்த ஆர்ஆர்பியில் தொடர்ந்து எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனால் இது எல்லாத்துலையுமே ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது காமனா நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க இந்த எல்லா எக்ஸாம்லையுமே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அந்த ஒட்டுமொத்த ரீசனிங் பார்த்துருக்குல்ல, அந்த ஒட்டுமொத்த ரீசனிங்குமே நான் அந்த ஒரே வீடியோவில் முடிச்சிடுறேன் சரிங்களா. ஒட்டுமொத்த சிலபஸையுமே அது என்ன ஏதுங்கிறத கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தெரிஞ்சுக்கணும் நினைக்கவங்க இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரயில்வே எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடணும் ஓகே. ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுற எல்லா வீடியோஸுமே பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு இந்த ஏஎல்பி டெக்னீஷியன், ஜேஇ, ஆர்பிஎஃப், என்டிபிசி இந்த எல்லாத்துக்குமே கம்மியான ஃபீஸில் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இந்த ரயில்வே எக்ஸாமில் காமனாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறமே கூட நீங்கள் 7708-9721 இந்த மாதிரி காண்டக்ட் பண்ணி உங்களோட டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கைடன்ஸ் வேணாலுமே கூட நீங்கள் இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவோம் ஓகே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ரயில்வேக்கான சிலபஸ்ஸு. அதை நம்ம ரீசனிங் மட்டும் பார்க்கறதா நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா. அதாவது நீங்கள் என்ன எக்ஸாம் ரயில்வேல போனாலுமே கூட இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கொடுப்பாங்க, இதுதான் சிலபஸ் ஓகே. இதை ஒன்று ஒன்றா நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட்டு அனாலஜி, இந்த அனாலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேவா. அதாவது மருத்துவ மருத்துவமனை, அப்போ ஆசிரியர், அதாவது ஒர்க் பண்றவங்க எந்த இடத்துல ஒர்க் பண்ணாலும் கொடுத்தாங்க, அப்ப ஆசிரியர்னா ஸ்கூல் பள்ளிக்கூடம் தானே வரும், அதான் அனலஜி. தமிழ்ல ஒத்த தன்மைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் ஓகேவா. நெக்ஸ்ட் ஆல்பாபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிஸ், அதாவது ஒரே சீரிஸ் கொடுத்துருவாங்க, அதுல லெட்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும் புரியுதுங்களா. அதான் ஆல்பாபெட்டிக்கல் நம்பர் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த லெஃப்ட்ல இருந்து 10வதா என்ன இருக்கு, ரைட்ல இருந்து 5வதா என்ன இருக்கு அப்படின்லாம் கேட்பாங்க, ரொம்ப ஈஸி தான் அதுவும் அதுவும் புரிஞ்சு. கோடிங் டிகோடிங், இந்த கோடிங் டிகோடிங் அப்படிங்கிறது நார்மலா டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் இந்த டாபிக் தெரியும் புரியுதுங்களா. கோடிங் டிகோடிங்னா குறியீடு மறுக்குறீடுன்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த கொடுத்துட்டு ஒரு லாஜிக் கொடுத்துட்டு அதை அப்ளை பண்ணி நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும். உதாரணத்துக்கு ஏபிசிடின்னு கொடுத்துட்டு பிசிடின்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு எழுத்துக்கு அடுத்த எழுத்து கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம். அப்ப நம்மள்கிட்ட வேற ஒரு கேள்வி கேட்பாங்க, இப்ப ஆப்பிள் அப்படின்னு கேட்டுட்டு அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணும், அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதுவும் ஓகே. நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், இந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல மட்டும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, இந்த லெஸ் தன் லெஸ் தான் ஈக்குவல் டு ஈக்குவல் டு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில, அதாவது அந்த இந்த பிளஸ் மைனஸ் பெருக்கல் ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்டு அதை வேற ஒன்றா மாற்றி எழுதுங்கம்பாங்க. இதை தாண்டி ஏபிசிடின்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் கொடுத்து கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் படிக்கணும், உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்னா என்ன சார்னா, பிளட் ரிலேஷன், பிளட் ரிலேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இவங்க இவங்களோட அப்பா, இவங்க இவங்களோட பொண்ணு, அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கேட்பாங்க, பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கேள்விகள். ஸோ அதுக்கும் கண்டிப்பாக கிளாஸஸ் கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். அடுத்து சில்லாஜிசம், சில்லாஜிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், கொஞ்சம் பெரிய டாபிக்மே கூட. இப்போ சில ஆண்கள் வந்துட்டு, அதாவது சிறைவாசிகள், எல்லா சிறைவாசிகளும் பெண்கள் அப்படின்னு கொடுத்துட்டு சில சிறைவாசிகள் ஆண்களா பெண்களான்னு கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த சில்லாஜிசம் வந்து பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு, பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த சைடு, பாசிபிலிட்டி வச்சு போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜம்பிளிங்னா லாஜிக்கல் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஒரு லாஜிக்கலாக ஒரு ஒரு சினாரியோ நடந்திருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போனேன், காய் வாங்கினேன், வீட்டுக்கு வந்தேன், சமைச்சேன், சாப்பிட்டேங்கிறத மாற்றி கொடுத்துருவாங்க, நம்ம அதை அரேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். வென் டயக்ராம்னா வட்ட வட்டமாக கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இப்போ என்னன்னா மனிதர்கள், ஆண்கள், பெண்கள்னு கொடுத்துட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. மனிதர்கள்ங்கிறது பெரிய வட்டம், அதுக்குள்ளதான் ஆண்களும் பெண்களும் சின்ன சின்ன வட்டமாக இருக்கும், அந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணணும், அவ்வளோதான், லாஜிக்காக போடுறதான் இதுவும். டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி, டேட்டா இன்டர்பிரேஷன்னா ஒரு ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க, அவ்வளோதான். ஒரு டேபிள் கொடுத்துட்டு ஏபிசிடி இவ்வளோ ஒரு மார்க் எடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்மகிட்ட சால்வ் பண்ண சொல்லுவாங்க, ஈஸியாக தான் இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சினா ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு இந்தந்த டேட்டா தேவைன்னு ஆன்சர் பண்ணுறது. இப்போ ஒரு மூணு டேட்டா கொடுத்துட்டு இல்லை என்ன டேட்டாவை யூஸ் பண்ணால் ஆன்சர் வரும்னு கேட்பாங்க, ஈஸி தான் ஓகே. கன்க்ளூஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங்னா ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்து கேட்பாங்க ஓகேவா. சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ்னா எது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்குது, எது வந்து வேற்றுமையாக இருக்குன்னு சொல்லணும், ஈஸி தான். அனலிட்டிகல் ரீசனிங்னா டயக்ராம் கொடுத்து கேள்வி கேட்குறது, இந்த முக்கோணம் கொடுத்து என்ன சொல்கிறது, சதுரம் கொடுத்து என்ன சொல்கிறது, ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதோட மிரர் என்னவாக இருக்கும்,
அடுத்து என்ன வரும் இந்த மாதிரிலாம் கேட்பாங்களே அதான் கிளாசிபிகேஷன் தான் ஆர்டர் நோட்னு சொல்லுவாங்க. அஞ்சு ஆப்ஷன்ல நாலு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும், இன்னொரு ஆப்ஷன் வேற மாதிரி இருக்கும், அதை நம்ம சொல்றது அதான் கிளாசிபிகேஷன். டைரக்ஷன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எவ்வளவு தூரம் போயிருக்கான் எந்த பக்கம் போறான் அதான். ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட் அண்ட் அசம்ஷன், அதாவது இந்த கன்க்ளூஷனா அதுல வரும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கான ஆர்கியூமெண்ட் கொடுப்பாங்க, அசம்ஷன் கொடுப்பாங்க, கன்க்ளூஷன் கொடுப்பாங்க, அதுல எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லணும். இவ்வளவுதான், இதுதான் ஒரு ஒரு டாபிக் கிளாஸ முடிச்சு விட்டுலாம். ஒரு பத்து பத்து கிளாஸ் தான் இதை ஃபுல்லா அடிச்சு நவுத்துனா முடிஞ்சிருச்சு. இது பெரிய விஷயமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ரயில்வேல ஸ்கோரிங் பார்ட் தான் இதுதான். இதுலருந்து ஒரு 25 கேள்வி 30 கேள்வி கேட்கறாங்க சார் அப்படின்னா ஃபுல்லா அடிச்சிடலாம். இதுலருந்து ஒரு கேள்வி கூட மிஸ் பண்ண கூடாது. அதே மாதிரி இந்த 25-30 கேள்வி கேட்கறாங்களே ஒரு 10-15 நிமிஷம் தான் அடிச்சிடலாம். அவ்வளவுதான், அவ்வளவுதான் டைமே இருக்கும், அவ்வளவு டைம் தான் நீங்க எடுத்துக்கணும் சார். அதை எப்படி சார் நாங்க அடிக்கிறதுனா, அதுக்கு தான் நம்மளோட கிளாஸஸ் பாருங்கன்னு சொல்றேன், கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். டெஃபினட்டா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி மேக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுருந்தேன், நம்ம சேனல்ல போய் பாத்துக்கோங்க. ரீசனிங் போட்டேன், அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே பார்க்கலாம். ஓகே, ஒன்னா பார்க்கலாம். அடுத்த டாபிக் அப்படியே நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன டாபிக் தேவைப்படுது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை கூட ஃபஸ்ட்டு கொண்டு வர பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கிளாஸஸ் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கு, அந்த டவுட்ஸ்க்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், கைடன்ஸ் வேணும்னாலுமே கூட நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.